Hi friends, welcome to our channel. Namma samayalarai. இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ஸ்டன்ட்டான ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போறோம். வீட்ல கடலை மாவு எதுவும் இல்லனா ஸ்நாக் ரெசிபி எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோட நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு இட்லி மாவு யூஸ் பண்ணி தான் ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். நல்ல திக்கா இருக்கிற இட்லி மாவா பாத்துக்கங்க, புளிக்காததா இருக்கணும். இது கூட ஒரு துண்டு இஞ்சிய பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். கொஞ்சமா பேக்கிங் சோடா, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இந்த பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு, இது கரெக்டா இருக்கும். பேன்ல எண்ணெய் சூடு பண்ண வச்சிருக்கேன், நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம கலந்து வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உருண்டையா பிடிச்சு போட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ நீங்க அந்த மாதிரி பெருசா கூட போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா வேகட்டும். எல்லாமே திருப்பி போட்டாச்சு, இதுவும் வேகட்டும். பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்ப எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாதையும் சுட்டு எடுத்துடலாம். நல்லா வேகட்டும், ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான இட்லி மாவு போண்டா தயாராயிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.